ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெனிஸ் மெட்ரோ லைஃப். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் வந்து நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ சமீபத்தில் என்னோடய கிச்சனை வந்து நான் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி டீக்ளட்டர் பண்ணேன். இப்போ உங்கள் கூட நான் என்னோடய கவுண்டர் டாப்பை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதுக்காக நான் புதுசாக எந்த திங்ஸும் வாங்கி நான் வந்து மேக் ஓவர் பண்ணலை. இருக்கிற திங்ஸை வந்து ப்ராப்பராக வந்து ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் எப்படி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன், அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல் மை வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தொடர்ந்து ஜெனிஸ் மெட்ரோ லைஃபை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வந்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனே வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து ஒரு ஓவரால் வியூ பார்த்துக்கோங்க. என்னோடய கிச்சன் டூர் வீடியோ பார்த்தவங்களுக்கு என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் வந்து முன்னே எப்படி இருந்துச்சு அப்படின்றது தெரியும். பார்க்காதவங்களுக்கு நான் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். என்னோடய கிச்சன் டூர் வீடியோ பார்த்து நிறைய பேர் தான் எனக்கு சஜஷன் சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் மைண்டில் வச்சுட்டு இந்த வாட்டி வந்து டீப் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதே சமயத்தில் டீக்ளட்டரும் பண்ணியிருக்கேன். இப்போ டீக்ளட்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் மெயினாக மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன திங்ஸ்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அன்வான்ட் திங்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம கிச்சன் பார்க்குறதுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்க, எதை வந்து யூஸ் பண்ண வேணால் டிஸ்கார்ட் பண்ணலாம் டிசைட் பண்ணியிருக்கீங்க, எதை ஃபியூச்சர் யூஸ்க்கு வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் முதலே கேட்டகரைஸ் பண்ணி பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து பிரித்து கேட்டகரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து நமக்கு பாதி ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து இந்த வாட்டி நான் சிம்பிளாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து நிறைய திங்ஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டிலுமே எம்டி பண்ணிவிட்டு டிஷ்வாஷரில் வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா டிஷ்வாஷரில் வாஷ் பண்ணும்போது ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணலாம். ஸோ வந்து பாட்டில்ஸ்லாம் நல்லா க்ளீனாகவும் இருக்கும், எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருக்கும் அப்படின்றதுனால ஃபுல்லாக எல்லா பாட்டிலையுமே வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஓவர் நைட் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் திங்ஸ்லாம் வந்து நான் ரீஃபில் பண்ணினேன். கிச்சன் கவுண்டர் டாப்புமே வந்து பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் எல்லா ஆர்கனைசர்ஸுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். முதல்ல வந்து நான் ரெண்டு மூணு ஆர்கனைசர் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக இருந்தது. ஸோ அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி அதையுமே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ கிச்சன் கவுண்டர் டாப்புமே வந்து ட்ரை ஆகிறதுக்காக ஓவரால் வந்து ஒரு நைட் ஃபுல்லுமே நான் வந்து அப்படியே எம்டியாக விட்டுட்டேன். எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு ஸோ டைல்ஸ் முதக்கொண்டு எல்லாத்தையுமே வந்து சோப் வாட்டர் வச்சு ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாட்டில்ஸுமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் திங்ஸ்லாம் வந்து அதில் நான் ரீஃபில் பண்ணேன். ஸோ ஆயில் கண்டெய்னரில் வந்து முதல்ல வந்து ஆயிலை வந்து ரீஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த உடன் பாக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து இதில் வந்து ஸ்பைசஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு தரையும் ஒரு ஒரு பாட்டிலாக திறந்து திறந்து எடுக்காமல் இந்த மாதிரி நம்ம ஸ்பைசஸ் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரே பாக்ஸ்லேருந்து எடுத்து தாளிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த பாக்ஸில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் அதெல்லாம் வந்து இதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் வந்து நான் ஆஸ் யூஷுவல் ஏற்கனவே யூஸ் பண்ண கண்டெய்னர்லேயே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜார்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து தாளிப்புக்காக நான் பயன்படுத்தக்கூடிய ஐட்டம்ஸ் தான் அதில் ஃபில் பண்ணி வைப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், கடுகு, ஜீரகம் எப்பவுமே நான் வந்து நான் முனையும் மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சாம்பார், புளிக்குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் வந்து நம்ம தாளிக்கும் போது மூணு பாட்டில் எடுக்க வேண்டியதில்லை, அந்த ஒரு பாட்டில் எடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு பயன்படுத்தினாலே போதும். ஸோ அதே மாதிரி கடுகு உளுந்த மரப்பையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே ஸ்டோர் பண்ணி முடிச்சிட்டேன் நான். ஃபஸ்ட்டு நான் திங்ஸ்லாம் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இப்போ சிங்க் ஏரியா வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கவுண்டர் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேலே வந்து ரெண்டு விண்டோ இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மெட்டல் ஒயர் ரேக் யூஸ் பண்ணி பிளான்ட்ஸ்லாம் வந்து அந்த இடத்துல வந்து நான் ஹேங் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஒரு விண்டோ வந்து நான் எப்பவுமே ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்றதுனால இந்த ஒரு விண்டோவை வந்து நான் ஒரு டெக்கருக்கான பிளேஸாக வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் பிளான்ட்ஸும் கொஞ்சம் டெக்கர் பீசஸும் வந்து நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கீழே வந்து அந்த ஹூக்கில் வந்து நான் எப்பவுமே ஸ்ட்ரெயினர் வந்து ஹேங் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா சிங்க் பக்கத்தில் இருக்கனால ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த விண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா அதே மெட்டல் ஒயர் ரேக்கில் வந்து நான் கிளாஸ் டம்ளர்ஸில் வந்து எசென்ஷியல்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். கவுண்டர் டாப்பில் வந்து கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு ஆர்கனைசர் அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஒரு எல் ஷேப் ஆர்கனைசர், அதுக்கப்புறம் வந்து ஒரு உடன் ஷெல்ஃப் ஆர்கனைசர் வந்து நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். இது வந்து வால் மவுண்டிங் உடன் ஷெல்ஃபு, இது டெக்கருக்காக பயன்படுத்தக்கூடிய ஷெல்ஃபு. பட் அதை வந்து நான் கவுண்டர் டாப்பில் வந்து ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கிறேன். எப்பவுமே திங்ஸ் வந்து நம்ம தரையில் வைக்கிறத காட்டிலும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசரில் வச்சு பயன்படுத்தினா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்.
நீங்கள் வந்து ஏதாவது ஆர்கனைசரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கவுண்டர் டாப்போடைய லென்த் எவ்வளோ, விட்த் எவ்வளோ, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து சூஸ் பண்ணுங்கள். லென்த்தை வந்து மெஷர் பண்ணாமல் வந்து நம்ம ஆர்கனைசர் வாங்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே கிளம்சியாக இருக்கும். இந்த மாதிரி கார்னர் ஸ்டாண்ட் வாங்கினீங்க அப்படின்னா வந்து அதிக ஸ்பேஸை ஆக்குபை பண்ணாது, நம்மளோட கவுண்டர் டாப்பும் பார்க்குறதுக்கு வந்து ஸ்பேஷியஸாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் ஆர்கனைசர் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் என்ன திங்ஸை ஸ்டோர் பண்ண போகிறோம், அது என்ன பர்பஸ்க்காக வாங்குகிறோன்றதை டிசைட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஆர்கனைசர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அதேமாதிரி கீழே வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஆர்கனைசர் வாங்கினீங்க அப்படின்னா வந்து டெய்லியுமே வந்து உங்களுக்கு அடியிலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வாலில் வந்து நம்ம ஹேங் பண்ணக்கூடிய ஹூக்ஸ் உள்ள ஆர்கனைசர். இதுக்கு வந்து மேஜிக் டேப்பே போதும், ட்ரில்லிங் வந்து நமக்கு தேவையே படாது. ஸோ இந்த மாதிரி கரண்டிலாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து என்னோடய ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா நான் முதலே சொன்ன அந்த உட்டன் ஷெல்ஃபோட மீடியம் சைஸு. இதில் வந்து உப்பு, புளி, மிளகாலாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸோ எப்பவுமே ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து குரூப் பண்ணிவிட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம இல்லைனாலும் நம்ம கிச்சனுக்கு வந்து வேறு யாராவது சமைச்சாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு திங்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் ஸ்டாண்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பரையும் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் வந்து அதில் வந்து ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு மைக்ரோவேவன் ஸ்டாண்டு. பட் என்னோடய மைக்ரோவேவன் வந்து நம்ம வேறு எதுவும் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால கிச்சன் எசென்ஷியல்ஸ்லாம் வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டை வந்து நான் பயன்படுத்திக்கிறேன். ஸோ இதில் வந்து கீழே கம்பி மாதிரி இருக்குது அப்படின்றதுனால ஒரு ட்ரே மாதிரி நான் அந்த பிளாஸ்டிக் பிளேட்டை வச்சுட்டு அதில் திங்ஸ்லாம் வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம திங்ஸ்லாம் கேட்டகரைஸ் பண்ணி குரூப் பண்ணி நம்ம அடுக்கும் போது நம்ம கிச்சனும் பார்க்க நீட்டாக இருக்கும், அதே சமயத்தில் நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா திங்ஸையும் நம்ம வந்து தேடாமல் எடுக்கலாம், நமக்கு பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப க்ரௌடடாக தெரியாது. ஸோ எப்பவுமே ஆர்கனைசர் சூஸ் பண்ணுறதாகட்டும் இல்லை நீங்கள் திங்ஸ் வாங்குறதாகட்டும் முதலே வந்து எங்கே வைக்க போகிறோம் என்னன்றத பிளேஸ் எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ஆர்கனைசர் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நான் கிச்சன் கவுண்டர் டாப்பில் என்ன மாதிரி நான் ஆர்கனைசர் செட் பண்ணேன் அப்படின்றத பார்த்தீங்க. இப்போ அதில் எப்படி திங்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கிச்சனில் வந்து சிங்க் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் ஸ்டாண்டில் வந்து கிளீனிங் சப்ளைஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து இந்த ரெண்டு விண்டோ இருக்குதுன்னு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ ஃபுல்லாக வந்து நான் மணி பிளான்ட்ஸும் அதுக்கப்புறம் வந்து பேம்பு பிளான்ட்ஸும் செட் பண்ணியிருக்கேன். இந்த மெட்டல் ஒயர் ரேக் வந்து நான் லோக்கல் வெண்டர்ஸ்கிட்ட தான் வாங்கினேன் நான். ஸோ எனக்கு பர்சனலாக பிளான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த ஒரு சைட் விண்டோவை மட்டும் நான் வந்து கிச்சன் டெக்கருக்கான ஒரு பிளேஸாக வந்து நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். இல்லை மணி பிளான்ஸ் வந்து நிறைய ப்ராபகேட் பண்ணியிருக்கேன், எல்லாமே சின்ன சின்ன பாட் அப்படின்றதுனால அதில் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இந்த லேண்டன்ஸுமே வந்து ஒரு டெக்கருக்காக தான் செட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன டெக்கர் பீசஸ் தான் அப்படின்றதுனால நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விண்டோ டெய்லி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால இதில் பெருசாக நான் வேறு எந்த திங்ஸுமே ஹேங் பண்ணலை. மூணு கிளாஸ் டம்ளர்ஸில் வந்து டெய்லி எசென்ஷியல்ஸான ஸ்பூனு, சிசர், நைஃப் அது மட்டும் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் ஷெல்ஃப் மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஆயில் சப்ளைஸ் எல்லாமே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி உயர்த்தி வைக்கும் போது நமக்கு க்ளீன் பண்ணுறதும் ஈஸி, அதே சமயத்தில் நம்ம கவுண்டர் டாப் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்க மாதிரியும் தோணும். ஸோ நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து இட்லி பிளேட்டு க்ரீஸ் பண்ணுறதுக்கோ இல்லை சப்பாத்தி மேலே க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் சிலிக்கான் ப்ரஷ், டெய்லி குக்கிங் ஆயில், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயெலாம் வாங்கக்கூடிய தூக்கு போனின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால இந்த உடன் ஸ்பூன்ஸு, சிலிக்கான் ஸ்பேச்சுலோ அதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்காக நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். இடிக்கல்லாம் எப்பவுமே பக்கத்தில் இருந்தால் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ கீழே வந்து நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றதுனால ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதில் வந்து இந்த உடன் பாக்ஸையும் குக்கர் விசில்ஸையும் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து ட்ரே கிடையாது, இது ஒரு பாட்டிலோட டப்பாவோட லிட்டு இது. பட் அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் வீணாயிடுச்சு அப்படின்றதுனால அந்த லிட்டு வந்து நான் ஒரு ட்ரே மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து இந்த கார்னர் ஸ்டாண்டில் வந்து எப்படி நான் திங்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி ஃப்ரம் மார்னிங் டு நைட் நமக்கு சமைக்கிறதுக்கு அன்றாட நமக்கு என்னெல்லாம் பயன்படுமோ அதெல்லாம் வந்து ஒரே இடத்துல வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ரேக் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா டீ, சுகர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், முந்திரி, திராட்சை இந்த மாதிரி ஐட்டமும், செகண்ட் ரேக் அண்ட் தேர்ட் ரேக் ஃபுல்லாக நம்ம குக்கிங்க்கு நம்ம என்னெல்லாம் பயன்படுத்துவோமோ முதன்மையாக நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நீங்கள் கவுண்டர் டாப்பில் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ, சமைக்கும் போது
எதை வந்து நீங்கள் அதிகம் பயன்படுத்துகிறீங்களோ அதை வந்து ஹேண்டியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சமைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தேடாமல் அங்கேயும் இங்கேயும் நம்ம ஒவ்வொரு ஷெல்ஃபாக திறந்து திறந்து எடுக்க வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் ஆர்கனைசரில் வந்து எதாவது திங்க் செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டவ் பக்கத்தில் வைக்கிறீங்கன்னா எதெல்லாம் குக்கிங்க்கு வந்து அவசியம் தேவையோ அதை வந்து அந்த கார்னரில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டவ்வுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் ஹூக் ஆர்கனைசரில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்டியெல்லாம் செட் பண்ணிட்டேன். ஸ்டவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாட்டர் ஜக் ஆக்சுவலி. இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ண உள்ளே வந்து அந்த கிளாஸ் பெயிண்ட் வந்து அப்படியே உறிஞ்சி வருது அப்படின்றதுனால நான் அதை வந்து ஒரு டெக்கர் பீஸ் மாதிரி அதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாஸ் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேலே இந்த ஆர்கனைசரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் எல்லாமே ஸ்பைஸ் பவுடர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து சோம்புத்தூள், மிளகுத்தூள் இந்த மாதிரி, ஏன்னா ஸ்டவுக்கு மேலே இருக்குது அப்படின்றதுனால நமக்கு எடுத்து பயன்படுத்தும் போது ஈஸியாக இருக்கும். இந்த சின்ன உடன் ஷெல்ஃப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு, புளி, மிளகாய் இதை வந்து நான் அப்படியே குரூப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா நான் ஐட்டம்ஸ்லாம் வந்து அப்படியே தனியாக கேட்டகரைஸ் பண்ணி குரூப் குரூப்பாக வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு எடுக்கவும் ஈஸியாக இருக்கும், எதை எங்கே வச்சோம் அப்படின்னு நமக்கு வந்து மறந்து போகவும் போகாது, தேவையான நேரத்தில் ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி உப்பில் வந்து எப்பவுமே ஸ்பூன் போட்டு வைக்காமல் இந்த மாதிரி தனியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுத்து பயன்படுத்தும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இதேமாதிரி வந்து பாருங்கன்னா ஒரு சின்ன ஜக்கில் வந்து எப்பவுமே தண்ணி வச்சுப்பேன் நான். என்கிட்ட இன்னொரு ஜக்கு இருக்குது, இது வந்து டக்குன்னு அவனில் எடுத்து ஹீட் பண்ணக்கொள்ள ஈஸியாக இருக்கும். இது வந்து என்னுடைய ரிமைண்டர் போர்டு அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ரெசிபி வந்து பின் பண்ணி வைக்கணும், இல்லை வந்து ஏதாவது திங்ஸ் டு டூ வந்து நான் ஞாபகமாக எழுதி வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிக்கரில் வந்து எழுதிட்டு அந்த போர்டில் வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் எப்பவுமே அந்த இடத்துல வச்சுருப்பேன். ஒரு பென்னும் ஸ்டிக்கரும் அங்கே இருக்கும். இந்த ஃபோன் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து மேலே வச்சுருக்கேன். நான் எப்போவுமே வந்து பாட்டு கேட்டுகிட்டே சமைக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. அதே சமயத்தில் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டே சமைக்கணும்னாலும் அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டாண்ட் வந்து ஒரு மல்டிபர்பஸ் மாதிரி அங்கே இருந்தால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ் பேப்பர் ஹோல்டர் இருக்கிறனால ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மைக்ரோவே ஓவன் ஸ்டாண்டில் வந்து நான் எப்படி திங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து எக்ஸ்பேண்டபிள் அப்படின்றதுனால உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கவுண்டர் டாப் எந்த அகலம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்னு சொல்லுவேன். கீழே மிக்சி இருக்கிறனால மேலே வந்து பார்த்திங்கன்னா மிக்சியோட ஜாஸ், அதுக்கப்புறம் ஹேண்ட் சாப்பர், ஒரு பாக்ஸில் அப்பளம் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கூடிய சாஸ் பாக்கெட்ஸ், ஆரிகனோ சீசனிங் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னரில் வந்து பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிக்கிள் பாட்டில்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஹனி, நட்டெல்லா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் பவுடர், ஜாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்ஸு வேணுனாலும் அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரே மாதிரி நான் மேலே போட்டிருக்கேன். இது வந்து ஆக்சுவலி என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்த ஷெல்ஃபை வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸை மட்டும் கழட்டி நான் ட்ரே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதில் கம்பியாக இருக்கிறதுனால சின்ன சின்ன பாட்டில்ஸ்லாம் நம்மளால் வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஷெல்ஃபை வந்து நான் இது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மேட் மாதிரி போட்டு அதில் வந்து நான் மிக்சியையும் கெட்டிலையும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இழுத்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், மறுபடியும் நமக்கு நகர்த்தி வைக்கவும் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட்டும் வீணாகாது, அதே சமயத்தில் நமக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ சைடில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வந்து என்னோடய சாப்பிங் போர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் நான். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த மாதிரி ஹூக்ஸ்லாம் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த ஹூக்ஸில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிச்சன் டூல்ஸ்லாம் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். பைண்டர் கிளிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சமைச்சா இறக்கி வைக்கிறதுக்கு தேவையான மேட்டு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நான் சைடில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு ஃபுல்லுமே வந்து நான் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் ப்ராப்பராக. ஸோ நீங்கள் எப்போவுமே கிச்சனுக்கு வந்து ஒரு ஆர்கனைசர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ அது தகுந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்குங்க. நான் முதல்ல வந்து நிறைய தடவை வந்து ராங் ஆர்கனைசர் சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் வந்து நிறைய தடவை வந்து நான் யோசிச்சுட்டு அது வந்து நமக்கு ஒரு அன்வான்டான இதாகிடும் நமக்கு. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே ஆர்கனைசர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல வந்து ரைட் பிளேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, என்ன ப்ராடக்ட் வைக்க போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆர்கனைசர் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ரீஅரேஞ்ச் பண்ணணுன்னே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் வந்து சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ஆர்கனைஸ்டாகவும் தோணுது. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் கவுண்டர் டாப்பை வந்து அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ரைட் ஆர்கனைஸில் ரைட் பிளேஸில் செட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து கிச்சன் வந்து பார்க்குறதுக்கு ஸ்பேஷியஸாகவும் அதே சமயத்தில் ரொம்ப வந்து ஆர்கனைஸ்டாகவும் தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஜெனிஸ் மெட்ரோ லைஃபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வந்து அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெனிஸ் மெட்ரோ லைஃப். இன்னொரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சி யூ ஆல், டேக் கேர், பை பை.